உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் விற்பனை மீதான கட்டுப்பாடுகளை நீக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் விற்பனையில் கட்டுப்பாடின்றி மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் உற்பத்தி பகிர்வு ஒப்பந்தங்களில் கச்சா எண்ணெயை அரசு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்கான நிபந்தனை ரத்து செய்யப்படும் என்றும் அனைத்து நிறுவனங்களும் உள்நாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனையை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 63,000 தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை கணினிமயமாக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் அவர் ₹516 கோடி செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதனால் சுமார் 13 கோடி விவசாய பெருமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அப் க்ரூட் ஆயில் ஆர் கண்டென்சேட் கா அலோகேஷன் பந்த் ஹோ ஜாயேகா. யே நிர்ணய 1 அக்டோபர் 2022 சே பிரபாவி ஹோகா. நிர்ணய கே அந்தர்கத் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கே ப்ரொடக்ஷன் ஷேரிங் கான்ட்ராக்ட்ஸ் கே வோ பிராவதான் ஜிஸ்கே தஹத் சர்க்கார் யா சர்க்கார் த்வாரா நாமித் சன்ஸ்தா और सरकारी कंपनियों को ही क्रूड ऑयल बेचने की बाध्यता थी वो समाप्त कर दी जाएगी. இந்தியாவின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையுடன் கையெழுத்திட்ட நீடித்த ஒத்துழைப்பு உடன்படிப்புக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.